தஞ்சை சரபோஜி மன்னர் காசிக்கு பயணம் போன அந்த அந்த கதை கதை இல்லாத உண்மை, மோடி ஆவணங்களில் இருக்கிற உண்மை. அவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து காசிக்கு நடந்தே போகிறார், புனித யாத்திரை போகிறார். ஆனால் அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணார், தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு போயிட்டு திருப்பி காசியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததை முழுமையாக எழுதி வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஆவணம் அது. மன்னர் தஞ்சாவூர் மன்னர் போகிறாருன்னா ஒன்றும் சும்மா போயிருக்க மாட்டார், உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய ஒரு 1700 பேரை கூட கூட்டு போயிருக்காரு, தஞ்சாவூரவே கிளப்பி கூட்டு போயிட்டார். நானே போகிறேன், நீங்கள்லாம் என்னடா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய், ஏன்னா போகிற பொழுது ஒரு 13 மாதம், வர்றப்போ ஒரு 12.5 மாதம். அந்த பயணத்தில் வந்து ஒரு ஆங்கில மருத்துவர், அந்த மருத்துவருக்கு வந்து 22 பெட்டிகளில் வந்து மருந்துகள், அவருக்கான தொகை எல்லாம் வந்து 760 ரூபா என்ன நினைக்கிறேன் அவருடைய சம்பளம். இந்த ஆங்கில மருத்துவரோடு சேர்ந்து ஒரே ஒரு சித்த மருத்துவனுக்கு கூட போகிறான், அவனுக்கு சம்பளம் 21 ரூபா. அவன் பேர் கூட இல்லை, இங்கிலீஷ் வைத்தியனுடைய பேருக்கு அவன் அசிஸ்டன்ட் பேருக்கு 23 பெட்டிகளில் என்னென்ன மருந்து வச்சுருக்கான்ற லிஸ்ட் இருக்குது. இந்த சித்த மருத்துவனுக்கு பேர் இல்லை, ஒரு சித்த மருத்துவன் அவனுக்கு 23 ரூபா, அவ்வளோதான் இருக்குது. அதில் காசிக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஆங்கில மருத்துவனுக்கு காய்ச்சல் வருது, சரியாயிரும் சரியாயிரும் நினச்சா 1 வாரம் 10 நாள் ஆச்சு, காய்ச்சல் பெருசாச்சு, பெருசாகி ஆங்கில மருத்துவன் கதை முடிஞ்சு போச்சு. காசிக்கு போய் சேர்றதோட ஆங்கில மருத்துவன் போயிட்டான். அதுக்கு பிறகு அந்த கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டையும் பார்த்துக்கிட்டு மன்னரையும் பார்த்து, மன்னரை உயிரோட பத்திரமா மன்னர் தஞ்சாவூர் வந்து சேர்ற வரைக்கும் மருந்து கொடுத்தது யாருன்னா இந்த 21 ரூபாய்க்கு கூட்டு போகப்பட்ட சித்த மருத்துவன் என்று அந்த ஏடு சொல்லுவார். இது எழுதி வச்சிருக்கிற குறிப்பு, இது வந்து 18ஆம் நூற்றாண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், 2000 வருஷமாக இவ்வளவு பெரிய அறிவியக்கமாக சித்த மருத்துவ முறைமை இங்கே இருந்தாலும் கூட பெரிதாக அரசு அங்கீகாரங்கள், அரசினுடைய அங்கீகாரங்கள் இதற்கு இல்லை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், என் நோயை எது குணப்படுத்துதோ அந்த மருத்துவ முறை எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் மக்களுக்கு தடையே கிடையாது, அதை இறுக மக்கள் பிடித்து கொள்வான், மக்களை நம்புகிற எதுவும் அழியாது.